செஸ்ட் ரவுண்டு வந்து பாடி அதாவது செஸ்ட் ரவுண்டு 28.5 இன்ச் சொல்கிறாங்க, லென்த்து வந்து 5.5 இன்ச்சு, ஆம் ஹோல் ரவுண்டு வந்து 12.5, வேஸ்ட் வந்து 26, ஷோல்டர் 13, பேக் நெக் 4.5, ஸ்லீவ் லென்த்து வந்து 8.5 இன்ச்சு இப்படின்னு சொல்லி மெஷர்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப ஓரளவுக்கு லீனான உடம்பு தான். 28.5 இன்ச் அப்படிங்கும்போது உங்களுக்கு உயரம் 10.5 அப்படிங்கும்போது ரொம்ப கம்மியாக எனக்கு தெரியுது. ஏன்னா ஒரு 11.5-12 இன்ச்சாவது பேக் லென்த் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் நீங்கள் மெஷர் பண்ணியிருப்பீங்க, ஏன்னா அவங்க எப்படி இருப்பாங்கன்னு உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட் லென்த் வந்து எவ்வளோ வைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க. ஃப்ரண்ட் நெக் வந்து எவ்வளோ வைக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அதில் இருந்து நீங்கள் ஓப்பன் லென்த்து வந்து மார்க் பண்ணணும். மேலே ஷோல்டரில் இருந்து கீழே வந்து நம்ம ஃப்ரண்ட் லென்த்து மார்க் பண்ணணும். சைடில் நீங்கள் 10.5 இன்ச் அப்படிங்கும்போது நீங்கள் 3 இன்ச்சு வச்சிங்க அப்படின்னா ரொம்ப பட்டி மேலே ஏறும். அதனால் இந்த இதுக்கு வந்து பட்டியோட உயரம் வந்து நீங்கள் 2 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும், 2-2.5 இன்ச்சு வச்சிங்கன்னா போதும். ஃப்ரண்ட் லென்த் வந்து உங்களுக்கு பேக் லென்த் எவ்வளோ வருதோ அதே அளவை நீங்கள் அப்படியே வச்சுக்கோங்க. இப்போ 5.5 இன்ச்சுக்கு நீங்கள் ஃப்ரண்ட் லென்த் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளோ வைக்கிறீங்க அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ஃப்ரண்ட்டு ஓப்பன் லென்த் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. 5.5+1 11.5 வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் லென்த் வந்து கரெக்டாக வரும். ஆனால் பேக் லென்த்தை வந்து பார்த்துக்கோங்க, ஏன்னா பேக் லென்த்து வந்து 5.5 அப்படிங்கும்போது ரொம்ப கம்மியாக தெரியுது. அப்படி இருக்கும்போது போட்டாங்க அப்படின்னா முதுகுக்கிட்ட மேலே ஏறி வர மாதிரி இருக்கும். நெக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பேக் நெக் வந்து ரொம்ப மேலே இருக்குது. அப்போ என்னாகும் அப்படின்னா ஃப்ரண்ட்டு கீழே இறங்கும், உங்களுக்கு வந்து பின்னாடி வந்து தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் பேக் லென்த்தை மட்டும் எனக்கு டவுட்டாக இருக்குது, இன்னொரு முறை நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் என்ன பேக் லென்த் இப்போ 11 வருது அப்படின்னா நீங்கள் அந்த ஃபஸ்ட்டு இது பேக் தட்டு போட்டு கட் பண்ணும்போது நீங்கள் வைக்கிற அதே அந்த 1/2 இன்ச்சு விட்டு ஒரு லைன் போடுவீங்கல்ல, அந்த லைன்லேயே நீங்கள் டாட் வச்சு நீங்கள் ஃப்ரண்ட் லென்த்து ஸ்டிச் பண்ணால் போதும், உங்களுக்கு வந்து அது கரெக்டாக வரும்.